தெரியுமே தங்கமணி ஸ்கியர். குட் மார்னிங் தங்கமணி. வெரி வெரி குட் மார்னிங் அண்ணா. ஹாய். சும்மா புது மாப்பிள்ள மாதிரி வந்திருக்கு. என்னத்த புது மாப்பிள்ள, தொங்கி கிழிஞ்சு பழைய பேப்பர் மாதிரி வந்து சேர்ந்து. அப்பப்ப வந்து எங்களை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கொள்ளணும். அது சரியோ? ஒரு கிழமையில ரெண்டு தடவை நாங்க அப்படி நடந்து கொள்ளணும். லடிச்சுக்கல் பிரதானமான தலைப்பு செய்தி என்ன? மூன்று வாரங்கள் கடினமான காலம், அடுத்த ஆறு மாதங்களுக்கு நாடு வீழ்ந்து விடாமல் இருக்க $6 பில்லியன் தேவை. சபையில் பிரதமர் விஷயோட உரை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். முதலெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆக்கள் வந்து உரையாற்ற போயிடும் என்று சொல்லி சொன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சர்ப்ரைஸா எங்களுக்கு வந்து கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்போம். மூன்று வாரங்களுக்குள்ள எல்லாரும் முடங்கிருவீங்க, நாலு வாரத்துக்குள்ள செத்துருவீங்க, ஆறு வாரத்துக்குள்ள எல்லாம் நடக்கும் என்று சொல்லி அபசகுணமாவே கதைக்கிறது. இல்ல என்னன்னா எதிர்பார்க்கறாங்க, இப்படி இப்படியான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்தா நேற்று பிரதமர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. இந்த என்ன கேஸா இருந்தாலும் சரி, பெட்ரோல் டீசலா இருந்தாலும் சரி, கடும் சிக்கனமா பாவிக்கணும். தேவையில்லாத பயணங்களை தயவு செஞ்சு குறைங்க. ஆபீஸ்க்கு போற மட்டும்தான் வேலையா இருந்தா போய் வந்துரு, அந்த வேலையை மட்டும் பாத்துக்கோங்க. அதெல்லாம் இப்ப அவையும் வேற யாரும் உங்களுக்கு வந்து அறிவுறுத்தல்கள், ஆலோசனைகள், ஐடியாஸ் கொடுக்க வேண்டிய தேவையே இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நாங்க அப்படித்தான் நடந்து கொள்றோம். இனி பைக்கை தள்ளிக்கிட்டு தான் போகணும். அதனால வந்து யாரும் யாருக்கும் வந்து மோட்டிவேஷன் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. இப்ப எல்லாரும் மோட்டிவேட் ஆகி போய்தான் இருக்காங்க. அதனால வந்து எங்களுக்கு நீங்க உங்களோட கைகளால இல்லாட்டி உங்களுடைய சிந்தனைகளால என்ன செய்து தர முடியுமோ அதுகளை செஞ்சு தான் போதும். இல்ல இல்ல, பல இடங்கள்லயும் பேசி இருக்காங்க, எல்லாம் சுமூகமா தான் இருக்கு. சாதகமான பதில்கள் வரும் போல தெரியுது. நம்மளால முடிஞ்சது. சமையல் எரிவாயுவை பெற்றுக் கொள்வதற்காக கொழும்பு 15 அழுத் மாவத்தை வீதி செயின்ட் ஜேம்ஸ் வீதி சந்தையில் வீதியை மறைத்து நேற்று காலை 1-2 பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கேஸ் சிலிண்டர் அப்படியே குறுக்க மறக்க வச்சு டானா மாதிரி அடிச்சு வச்சிருக்கிறேன். ஆனா அதொன்று விளங்கணும், இப்படி அடிச்சு வச்சால் போய் வர எங்களை மாதிரி அப்பாவிகள் தான் பாவம். ரோட்டை மறைச்சு வச்சீங்கன்னா கவர்மெண்ட் எல்லாம் வராது போகாததால. அதனால வந்து நீங்க பார்த்து பக்குவமா செய்யுங்க. இதெல்லாம் காரணமானவர்கள் வரும் வழியும் அல்லாது. அந்த வழிகள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்கட வந்தீங்கன்னா தெரியும். தனியார் பஸ்கள் பாடசாலை வாகனங்களுக்கு இன்று முதல் டிப்போக்கள் ஊடாக எரிபொருள் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். நேற்றைய தினம் கஞ்சன விஜயசேகர இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் வந்து சொல்லியிருந்தவை வந்து இன்றையில் இருந்து எரிபொருள் பிரச்சனை வந்து வளமை எரிபொருள் வந்து வளமை மாதிரி கிடைக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி சொல்லியிருந்தவை. அதே மாதிரி லிட்ரோ வந்து சொல்லியிருந்தது இன்றைக்கு எரிவாயுக்கு லைன்ல நிக்க வேண்டாம், எரிவாயு தான் லைன்ல நிக்க வேணாம் சொல்லியிருந்தான். அவங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று, திங்கட்கிழமை சொல்லுவாங்க இல்லங்க கிடைக்கும், செவ்வாய்க்கிழமை சொல்லுவாங்க இல்ல முடிஞ்சு, அப்படி எப்படிதான் முடியறன்னு நமக்கு என்ன தெரியாது. பைத்தியம் பிடிக்குது. கோ ஹோம் கோட்டா என்பதை அதிகமானோர் மறந்து விட்டனர். சபையில் எதிர்க்கட்சி தலைவர் ஆதங்கம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். உண்மைதான், எனக்குதான் தெரியல. இப்ப என்ன சொல்லிச்சா அதுக்குள்ளேயும் பாலிடிக்ஸ் அப்படி விளையாடி இருக்கு. அது ஒண்ணு செய்யலாது. பெருந்தோட்ட பகுதிகளில் காணிகளை தொழிலாளர்களுக்கு பகிர்ந்தளிக்க நடவடிக்கை, மனோ கணேசன் வேண்டுகோளுக்கு பிரதமர் சபையில் உறுதி என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். அங்க இருக்க இடம் இல்லாமல் நிறைய தரம் இருக்குது, ஆனா தரிசுகளாக பிரயோசனமே இல்லாமலும் நிறைய இடங்களும் இருக்குது. அப்ப அந்த மக்களுக்கு வந்து அதை கொடுக்கல தானே, அப்படி என்ன மனோ கணேசன் கேட்டு அனுமதியாம ரஞ்சனுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட கடவுளிய சிறை குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பா. இனியாவது கையாளுகளை சும்மா இருந்தா நல்ல. அஜித் நிவாட் கப்ரால் பிணையில் விடுதலை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். இங்க யாருக்கு எப்ப எப்ப சம்பவங்கள் நடக்கும் சொல்லி யாருக்கும் தெரியாது. அதே மாதிரிதான் அஜித் நிவாட் கப்ரால் ஒரு காலத்துல ஹீரோவாக பார்க்கப்பட்டவர்.
இப்ப வந்து பிணையில ஒளி வந்திருக்க. வாழ்க்கை இப்படித்தான் கண்டிக்கலாம். வாழ்க்கை ஒரு வட்டம், வட்டம் சில நேரம் எங்களுக்கு மட்டும் செவ்வகமா போய் கொண்டிருக்கும், இழுவாண்டுகிட்டே இருக்கிறது. ஒரு பக்கத்தால எவனோ பிடிச்சு இழுத்து கொண்டிருக்கிறான் போல. தினக்குரல் பத்திரிகை வந்த என்ன சொல்லுது என்றால், எரிபொருள் எரிவாயு உணவு விடயத்தில் அடுத்த 3 வாரங்கள் மிக மோசமானது. உலக மசகு எண்ணெய் விலை 40% வரை உயரும். பயணங்களை முடிந்தவரை மட்டுப்படுத்த வேண்டும். அனைத்துமே சவாலாக இருக்க போகிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, எப்படி காலையிலே இப்படியான செய்திகளை ஒரு குடும்பஸ்தன் பார்த்தா அந்த நிலைமை காலம் வடவடந்து கண் வேர்ந்து விக்ரம் படத்துல சொல்லுவா தெரியுமா, ஒரு நாளைக்கு அப்படி பார்த்த உடனே கால் நிலத்துல நிக்காது நடுங்க. அது மாதிரிதான் எங்களுக்கு டெய்லி காலையில ஒண்ணும் செய்யலாம். நேற்று சொல்லலையே அப்போ நாங்க கணக்கெடுக்காத கூடிய சீக்கிரம் வண்டி கட்டி உடைக்கிட்டு அடுத்த 6 மாதங்களுக்கு $600 கோடி எங்கே தேடுவோம் சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். எங்கேயாவது தடி தயவு செய்து எடுத்து கொண்டு போட்டுருங்க. ரணிலின் உரையை ரசிக்காதவர்கள் இருதரப்பையும் கைதட்ட கேட்ட ரணில் என்று சொல்லி ஒரு செய்தியா, அவர் உரையாற்றதை யாரும் ரசிக்க இல்லையா, கைதட்ட இல்லையா ஒரு தரம். அதனால வந்து தயவு செய்து கைதட்டுங்க சொல்லி கேட்டதாக இந்த செய்தி ஒன்று வந்திருக்கு. என்ன மாணவம் பண்றவா, அவர் ஆற்றிய உரைக்கு தயவு செய்து எல்லாரும் கைகளை தட்டி விடுங்க சொல்லி அங்க யாரோ சொல்லி இருக்கிறேன். ஜனாதிபதி விலகும் வரை சர்வதேசம் காத்திருக்கிறது. அதுவரை உதவிகளை பெற்றுக் கொள்ள முடியாது. லக்ஷ்மன் கிரிகள் வந்து சொல்லியிருக்கிறார், அவர் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு எந்த ஹெல்ப் கிடைக்காது. அதனால வந்து அவருக்கு கிரிக்கு அனுப்பிவிடும். உலக நாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கோம் சொல்லி சொல்லியிருக்கணும். இப்ப இப்படி கதைக்கிறதுக்கு நாளைக்கு மாறி கேஜ் கொண்டு தெரியுங்கள். இதுகளோட கதையை நம்பி நாங்க அதை கேளம். நான் மறுத்ததால் அடல் பிரதமர் அந்த புண்ணியம் எனக்கே சேர வேண்டும். இலங்கை மாறி வருகிறது, ஓரங்கட்டப்பட்ட நாடாக இலங்கை மாறி வருது. தெரியல அமைச்சரவை அமைச்சர்களுக்கு ஒரு வருடத்திற்கு சம்பளம் இல்லை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். இன்னும் ஒரு 5 வருஷம் கூட வைக்கல அப்படி வச்சு எல்லாம் நல்லா தான் இருக்கிறேன். சம்பளம் தான் இல்ல. கொழும்பு நகர மக்கள் மரணிக்கும் நிலை வரலாம். முஜிபுர் ரஹ்மான் எம்பி இந்த ஆள் வர உடனடியாக நிறுத்தப்படும். நகர்ப்புற அடுக்குமாடி குடியிருப்புகளின் உரிமை குடியிருப்பாளர்களுக்கு செய்தி வந்திருக்கேன். 2 ஹெக்டேருக்கு குறைவான நிலம் உள்ள விவசாயிகள் ஏதாவது கடன் வச்சிருந்தாங்க உடனடியாக அந்த கடனை வந்து தள்ளுபடி செய்வதற்கு அரசு தீர்மானிச்சிருக்காம கிடைக்கும் சமூக பயனாளிகளுக்கு மேலதிக கொடுப்பனவு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். முதல் மீண்டும் எரிபொருள் விநியோகம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. பிரபாகரனின் சிறந்த பொருளாதார திட்டம் யுத்த காலத்தில் தமிழர்களை பாதுகாத்தது. அவர்கள் பட்டினிக்கு எதிராக பயிற்சப்பட்டவர்கள்
தினச்சம்பளம் 750 ரூபாய், தினச்செலவு 2500 ரூபாய். மலையக குடும்பம் ஒன்றின் நிலை இது. வடிவேல் சுரேஷ் எம்பி வந்து சொல்லியிருக்கிறார். அப்படித்தான் இருக்குது. எல்லாருக்குமே வந்து 2000 ரூபாய்க்கு வேலை செய்யறோம்னு சொல்லி சொன்னா 4000 மக்கியாரத்துக்கு தான் செலவு போய் கொண்டிருக்குது. யாரை யார்கிட்ட போய் சொல்றேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியலண்ணே. தமிழ் மிரர் பத்திரிகை என்ன, 8 மாகாணங்களுக்கும் நிதி அதிகாரம் தாருங்கள் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. வெளிநாட்டு வாழ் இளைஞர்களுக்கு நல்ல தருணமாம் இது என்று சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியோடு, எம்பிக்களுக்கு வாகன இறக்குமதி இல்லை என்று சொல்லி ஒரு செய்தியும், கடமை செலுத்துகிறோம் தீர்வை தருகிறீர்களா சபையில் கூட்டமைப்பு கேள்வியாம் என்ன, கையில் இருந்த நிமலை நீக்க தடை உத்தரவு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். கை சின்னம் பயந்துட்டேன். பிரதமர் ஒரே இயலாமையின் வெளிப்பாடு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். தோட்டபுற காணிகளில் மனோ கணேசன் திட்டம், மனோவின் கேள்விக்கு பிரதமர் பதில் என்று சொல்லி ஒரு செய்தியும், கடவுளிய சிறைக்கு எதிராக பிரசந்த மேன்முறையீடு என்று சொல்லி ஒரு செய்தியும், ஒரு வரிசை 4 ஆனது என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கேன். இவ்வளவுதான் இன்றைக்கு வந்திருக்கிற தமிழ் மிரர் பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது. வேற என்ன விசேஷங்கள் என்ன? என்ன விசேஷம் நீங்க ஒரு நல்ல பாசிட்டிவ் மனநிலையோட இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த அளவு வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணலாம்னு நம்புவோம். இல்ல இல்ல, எல்லா குடும்ப தலைவர்களும் தலைவிகளும் அப்படிதான் இருக்காங்க. கண்ணால தண்ணி ஒழுகுதுதான், அது வேர்வ மகள் சொல்லி தொடஞ்சிட்டு போய்கிட்டே தான் இருக்காங்க. சரியான பாவம் என்ன, இந்த அப்பா அம்மா நாங்கள்தான் அந்த பொசிஷன்ல இருக்கிற எல்லாருமே சரியான பாவம். எப்படி அது எவ்வளவு வருமானம் வர்ற குடும்பங்களா இருந்தாலும் சரி, அதை மேனேஜ் பண்ற சரியான கஷ்டமா இருக்கு. இப்ப இல்ல, சாதாரணமா இப்ப இன்னைக்கு அரிசி 4000 அப்படின்னா நாளைக்கு அது 4800. அதுதான் அப்ப திடீர்னு 4000 ரூபாய் சேர்க்கறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. சனம் எங்கால போய் மத்த 500 ரூபாய் சேர்க்கறதுக்கு தடுமாற்றம். அதுதான் எப்படி என்று சொல்லி அந்த ஒரு வரையறை போட்டு ஒரு பிளான் பண்ணி பட்ஜெட் பண்ணி எல்லாம் இப்ப வாழவே முடியாம இருக்குது. அப்படி வந்துட்டு நிலைமை ஒன்றும் செய்யலாது. அதான் அதுக்கிடையில இந்த பல பிரச்சனைகள், இந்த பிள்ளைகளுக்கு டியூஷன் கிளாஸ் அது இது, அதுலயும் இதுதான் சாக்குன்னு உழைச்சு பாக்குறதுக்கு ஒரு கூட்டம். சகலத்திலையும் வந்து எங்களை வரகி தின்றக்கிட்டே இருக்குது. அழியுதுகள் இல்லாத போய் சேருங்க கதியா. நான் போயிட்டு வரணும்னா நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். எல்லாம் முடிஞ்சது போங்க. Listen wherever you are. www.tamilfm.lk.